வேண்டியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுற இடையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகர. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாள் நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கு. எனக்கு நான் ஜோதிடம் பார்க்க மாட்டேன், நான் ஜோதிடம் பார்க்கறது கிடையாது இப்படி சொல்றவா கூட இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிந்துக்கிறதுல ஒரு ஆர்வம் என்பது நிச்சயமாக அவர்களுக்குள்ள இருந்துருக்கு. ஏன்னா நல்ல நேரம், எதிர்மறையான நேரங்கள், நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள், நம்ம எவ்வளவு முயற்சி போட்டாலும் அந்த முயற்சியில ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கிறத நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு ஏதேனும் ஒரு நல்ல நேரம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இது ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக திகழ்கிறது. எத்தனையோ பேர் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும்போது, சார் நான் இங்கிருந்து பார்க்குறோம் சார், அங்கிருந்து பார்க்குறோம் சார் உங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் போகும்பொழுது பார்த்துட்டேன்னா, சார் நீங்கள் கர்த்தால் ஆன்மீகத்தை சொல்கிறது பிரத்யேகமாக எங்கள் வீட்டில் அப்படியே நடந்ததுன்னு சொல்லும்போது அது மற்ற மகிழ்ச்சியை நமக்கு தர்றது. இது போன்ற நம்ம புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சி பிரத்யேகமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், குட்டி ஸ்டோரி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது நீர் ஸ்தலம்னு சொல்லக்கூடியது, பஞ்சபூத சிவஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் திரு ஆலயம் தான். இது பஞ்சபூத சிவஸ்தலங்களில் ஒன்றான, நீருக்குண்டான அற்புதமான ஸ்தலம். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அகஸ்தியருடைய திருநட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக நம்ம வழிபடுறோம், இதை இன்னைக்கு உண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு இடத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இறைவன் ஓட சொற்பொழிவு நிறைய நடந்துருக்கு. அப்போ சொற்பொழிவு நிறைய நடந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இங்கேயும் அங்கேயும் நடமாடின்னு இருந்தார். இங்கே அங்கேயும் நடமாடும் பொழுது அந்த கூட்டத்தில் எல்லாரும் சலசலப்பாக இருந்துட்டு, என்ன இப்படி சலசலப்பாக இருந்துட்டு இருக்கே, இவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கானே, முடிஞ்சான்னு கேட்டுட்டே இருக்கானே, சுவாமிஜி எவ்வளோ அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்கார், எத்தனை விஷயத்தை அவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எத்தனை விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட கூப்பிட்டு, அவர் சுவாமி வந்து காதில் ஏதோ சொல்கிறார், அந்த குரு ஏதோ சொல்கிறார், நேராக இவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் அவர் திருப்பி வந்தார். திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்தார். அப்போ எல்லோரும் குரு மேலே ஒரே ஆச்சரியம், ஏதோ ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்கார் குரு, என்ன பண்ணியிருக்காருன்னு எல்லோரும் கேட்க, அப்போ கேள்வி நேரம் வந்தால் அதில் கேட்குறாரு, குருவே நீங்கள் என்ன பண்ணினேன், இத்தனை நேரம் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தால், இப்போ எங்கேயோ கூட்டிட்டு போனேல் வந்தேல் உட்காந்தேல், அவர் பேசாமல் உட்காந்துருக்காரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொன்னாரா, வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு இப்போதைக்கு பசிக்கு சாப்பாடு தேவைப்பட்டுருக்கு, நான் உட்காந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம், உபதேசம் மனசுக்கு நிறைவை கொடுக்கும், ஆனால் பயத்துக்கு நிறைவை கொடுக்கறது அவன் சாப்பாடு தானே, அதனால் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட சொன்னேன். அப்போ டக்குன்னு அங்கே தெரிஞ்சிச்சு, ஐயோ தப்பு பண்ணிவிட்டல குரு, என்ன நம்ம இதில் எப்பவுமே அன்னம்பாடிப்பு இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அவருக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் குரு சொன்னாராம், இந்த மாதிரி நம்ம எத்தனையோ உபதேசங்களில் போகும்பொழுது இது ஏற்படும்னு எனக்கு எப்பவுமே தெரியும், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்பவுமே அன்னம்பாடிப்பை ஆரம்பிச்சு விட்டு தான் இந்த நிகழ்ச்சினே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் உணர்ந்தார், ஆஹா, குருவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதே போன்று பல விஷயங்களை அவர் பார்த்துருக்கு. அதனால தான் குருவை ஜெகத்குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஹா, தப்பு பண்ணிவிட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தார். இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு என்ன விஷயம் தேவைப்படுறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த உதவியை செய்தோம் எனில், நிச்சயமாக அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாள். நம்ம உட்காந்து அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது தேவை கிடையாது. அவளுக்கு என்ன இப்போதைக்கு என்ன தேவை, நான் நிறையா ஜாதகம் பார்க்க வரவாழ்கிட்டையோ இல்லை என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் சொல்லி கொடுக்கக்கூடியது, இப்போ வந்து அவளால் ரொம்ப சிரமம், பண சிரமம், என்ன பண்ணுறது, நான் வந்து வேலைக்கு போகலன்னா முதல்ல வேலையை தேடுங்க, வேலைக்கு போங்கன்னு சொல்லுவேன். அதற்குண்டான கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்லுவேன். நல்ல நேரம் எப்போ வருதுன்னு பார்க்குறது விஷயம் கிடையாது. ஆக இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்குண்டான விஷயத்தை முதலில் செய்து கொள்வது நல்லது. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 9ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீர்ஷம், ரிஷபராசி.
நல்ல நேரம் மதியம் 12 15 முதல் 1 15 வரை. ராகு காலம் காலை 10 30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4 30 மணி வரை. நீ வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல அம்பாளுக்கு விளக்கு போடுறது சிறப்பு. அம்பாளை வணங்கிறது சிறப்பு. அம்பாளை வேண்டிறது சிறப்பு. அம்பாளை பிரார்த்தனை பண்றது சிறப்பு. ஆக இந்த தினத்துல ராகு கால துர்கை வழிபாடு விசேஷமான வழிபாடு. வெள்ளிக்கிழமை காலத்தால சுக்கிர கோளையில சுக்கிர பகவானுக்கு பூஜை பண்றதும் வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர கோரையில நல்ல தியானங்கள் பண்ணிக்கிறதும் லக்ஷ்மி பூஜை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். நவமி அன்னைக்கு ராமநாமத்தை சொல்றதுக்கு பலன் அதிகம். ஆக இன்றைய நட்சத்திரத்துல நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் நான் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசுல தோணிட்டே இருக்கும். நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணணும், ஏதாவது இடத்தை வாங்கி சேல்ஸ் பண்ணலாமா, ஒரு 10 விதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும். சில காரியங்கள் மனசுல கோபங்களை கொடுக்கும், சில காரியங்கள் சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அவளுக்கு நம்ம எப்படி திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது? இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்குள்ள கேள்வியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேகத்தை அதிவேகமாக செய்யவே கூடாது என்றைக்குமே, வாகனத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி. அதனால எல்லா விஷயங்களையும் ஒரு விஷயத்துல வேகம் இருக்கலாம், ஒரு விஷயத்துல நிதானத்தை கடைபிடித்து ஆகணும். பெரியவங்க கிட்ட பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை. அவன் மன சங்கடப்படுமா படாதான்னு சட்டுன்னு பேசிடப்படாது. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மேன்மையான நாள். நிறைய விஷயங்கள் நீங்க எண்ணிய காரியங்கள் சட்டுன்னு நடக்கும். நீங்க சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும், பிரயாண அலைச்சல்களாக இருந்துட்டு இருக்கும். நிறைய பொது காரியங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவா, பப்ளிக் சர்வீஸில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதே மாதிரி தனியாக நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன், ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை நான் வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முயற்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பப்ளிஷராக இருந்துருக்கிறவங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய படைப்பினை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சினிமா துறையில் இருந்துருக்கிறவளுக்கு வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. ரொம்ப நாள் தடைப்பட்டுருந்த ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் திருப்பி சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். நிறையா பேர்த்த பார்க்குறேன், நிறையா பேர்த்த சந்திக்கிறேன், நிறையா விஷயங்கள் ப்ராஜெக்டாக பேசின்னு இருக்கேன். காரியம் நடக்க மாட்டேங்குது, கவலையே படாதீங்க. 110 காரியம் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும், வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, நேர்மையான பல விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க. ஒரு காரியத்தில் மறைமுகமாக பண்ண முடியாது, இதை இப்படி தான் செய்யணும், என்னால் என்ன மனசில் தோணுதோ நான் அப்படியே பேசுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துருக்கும். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ளக்குள்ள சில இடர்பாடுகள் ஏற்படலாம். நீங்கள் ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று சொல்கிறது, எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுறது, தப்பு இல்லாமல் டப்பு 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 டப்புன்னு பேசிடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி. இருப்பினும் கொஞ்ச நேரத்தில் அவட்ட நீங்களே போய் சே கோவிச்சுக்கிட்ட ரொம்ப மன்னிச்சுடு அப்படின்னு பேசுவீர்கள். அந்த மாதிரி நல்ல குணங்கள் படைத்தவர்களாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க. நிறைய இயற்கை விரும்பி, அதாவது ஒரு இடத்துல இயற்கையாக போய் பெரிய இடங்கள் வாங்குறது, தோட்டம் துறவு போடுறது, இந்த மாதிரி ரசிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருப்பால் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க. வாழ்க்கையில் நடைந்துட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் பற்றி சிந்திப்பில் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காலகாலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா முந்தையெல்லாம் ரொம்ப ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி நமக்கு எந்த காரியத்தையும் ஆகிறது கிடையாது. நம்மக்கிட்ட வேலையை வாங்கிக்கிறது தான் மிச்சம். எப்படி ஒரு ஜூஸை புழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி எறிகிறாளோ அது மாதிரி நம்மளை பிரயோஜனப்படுத்தி நம்ம தூக்கி எறிஞ்சுடுறாரு. இனிமேல் அப்படி இருக்கப்படாது, நம்ம லாபங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சமையல் சம்பந்தமான கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, காவல்துறையில் பணியாற்றுங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் நமக்கு வராத பணங்கள் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யோசிச்சுட்டு இருக்கோம், செயல்படுத்தலை, முதல்ல அதை செயல்படுத்தலைன்னா நிச்சயமாக வெற்றி காரியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான
அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிமை தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எல்லா காரியங்களும் எடுத்த விஷயத்தை செவ்வனே செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஒரு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் படிப்பில், அது மட்டும் இல்லாமல் ரீசர்ச் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டரேட் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு தொழில் கல்வி படிச்சுட்டு இருக்க, இதை முடித்தோடனே இந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். நிறையா தடைகள் இருந்தது படிப்புலன்னு சொன்ன வாழ்க்கைலாம், அந்த படிப்பில் தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். மனசில் ஒரு தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆலயம் கட்டணும், அதுக்கு முயற்சிகள் பெரும் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கவலையே படாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு அந்த ஆலயம் கட்டக்கூடியதான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா பேர் எதிர்த்து பேசுவாள், எதிர்த்தாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, எல்லா காரியங்களும் திட்டவட்டமாக ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா நிறைவேற்றினார்கள். சில பேர் சில விஷயங்களுக்காக சில தடைகளை சொல்லுவோம், அந்த தடைகளை மீறி எல்லா காரியத்தையும் வெற்றி அடைவாள். இறைவன் உங்கள் கூட இருந்துருக்கங்காட்டி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை இறைவனாகவே அவாகிட்ட செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், நானும் இதை தான் சொல்ல வந்தேன், நான் இனித்து தான் நினச்சேன்னு பல பேர் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கும். ஆதரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடினாங்காட்டே எச்சுச்சோ இத்தனை வேலை எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பணத்துக்கு பிரயோஜனமாகணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணின்னு இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேர்களே, ஒரு காரியத்தை இறங்கினதுக்கப்புறம் இச்சுச்சோ இறங்கிட்டோமே இறங்கிட்டோமேன்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பதறாத காரியம் செதராதுன்னு சொல்லுவார். ரொம்ப அதை பற்றி யோசிச்சோன்னா நிச்சயம் அதுக்குள்ளாலும் பயம் வந்துடும். வா என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பலவிதமான பேசுதலை நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் தடைகள் இருந்துட்டுருக்காங்க. எதையும் யோசிக்க வேண்டாம். மனசில் என்ன தோன்றுறதோ அதை செய்கிறீங்க. நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் துர்கை வழிபாடு பண்ணுங்கள், மனசில் இருக்கக்கூடிய பதட்டங்கள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப யோசித்து ஒரு காரியத்தை இருக்கும்போது நம்ம சரியான மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசக்கூடியதாக இருந்துட்டுருப்பாங்க. காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள், மத்தியான வேலைகளில் எல்லா காரியங்களும் சுமூகமாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ஒன்று நினைக்கிறேன், மற்றவா ஒன்று நினைக்கிறேன், இந்த ரெண்டு விதமான எண்ணங்களில் தான் மாறுபடுது தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செய்வோம். நடக்காது நடக்காதுன்னு வருத்தப்படக்கூடிய காரியங்கள்லாம் நடந்துடும். கவலையே பட வேண்டாம். முயற்சி செய்த விஷயங்கள் மும்முரமாக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு புதிய தொழில் ஒன்று கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பேச்சு திறமையில் சிறந்ததாக இருக்கங்காட்டி எந்த காரியத்தையும் அதை பேசியே சமாளிச்சது. சில காரியத்திற்கு கோபத்தை காண்பித்து அந்த விஷயத்தை சால்வ் படுத்தி விட்டுருவேன். எந்த இடத்துல ஏதாவது பேசி நம்மக்கிட்டே தப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கோபப்பட்டு அந்த காரியத்தை அப்படியே சுமூகமாக முடிச்சிருவேன். அப்பா எப்படியோ இந்த காரியத்தை சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக. புதுசாக பொருள் வாங்கி அதை வாங்கினோன்னு சந்தோஷம் மனசில் நிறையா இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, நினைத்த மாத்திரத்தில் நினைத்த அனுகிரகத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு நவக்கிரக வழிபாடு. தனுராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதா இருக்கும். சரி, இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், யாருமே என்ன பாராட்டல, டக்குன்னு பாராட்டுவாள். இன்னைக்கு மனசுல ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கக்கூடியதா இருக்கும். மனசுல ஏமாந்த விஷயங்கள்லாம் இனிமே ஏமாறப்படாதுன்னு தோணிகிட்டே இருக்கும், உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் மனசுல. அதனால் எல்லா காரியங்களும் இன்றைக்கி நிறைய யோசிப்பீங்க. திருமண காரியத்தை பற்றி சிந்திப்பீங்க. திருமண காரியத்தை எடுக்கும்போது வேண்டான்னு யாரும் சொல்லப்படாது. அதாவது சரி, அம்மா அப்பா சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலில் பல்வேறு தொழில் பண்ணுறது, நான் ஒரு தொழில் பண்ணல நாலஞ்சு தொழில் பண்ணுற அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். வெற்றி கிடச்சிடும், முன்னேற்றம் கிடச்சிடும், லாபகரமாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால்
வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கணும். கையில் லைசன்ஸ் எடுத்துட்டோமா இல்லை நம்ம புஸ்தகம் எடுத்துட்டோமா, நமக்கு தேவையான விஷயங்கள் போகிற காரியத்துக்காக எடுத்துட்டோமா, ஒன்றுக்கு நாலு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கடைசியில் மறந்துடுவோம். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றிவேல் வீரவேல்ங்கிற பக்தியான வழிபாடு உங்களுக்கு மேலும் 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 பலத்தை சேர்க்கும் வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா எண்ணிய காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கும். ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா தடைகள் ஏற்படும். தடைகள் ஏற்பட்டாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக. திருமண காரியங்களும் சரி, நிச்சயதார்த்த காரியங்களும் சரி, ஒரு பொருத்தம் பார்த்தா அது செட் ஆகலைனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு நாலு முறை பார்த்து 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 சில சமயம் பார்த்துட்டேன்னா என்னடா அது ஒன்றுமே வர மாட்டேங்கிறது அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் கவலையே படாதீங்க, நிச்சயமாக அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். திருமண காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் ஏதேனும் விஷயம்னா முன்னே போய் நின்று அந்த காரியத்தை வெற்றிகரமாக சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, ஒரு காரியத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக யோசிக்கிறது, இது செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணும். அதுலேயும் ஒரு தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக முடியும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக தேர்ந்தெடுக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் செயல்படும் போது அந்த விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். இது நடக்காது நடத்த முடியாதுன்னு சொல்லும் ஆனால் காரியம் நடந்துடும். பல பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வார். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது முடக்குவாதம் பண்ணால் டப்புன்னு கோபம் வரும், கொஞ்ச நேரத்தில் மாறிவிடுவேன், ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன நிரம்பரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு, பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பினை பெறுவீங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப பார்த்து ஆழ்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருந்திருக்கு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நிறையா பேர் நிறையா விஷயத்தை பற்றி பேசுவோம், உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வீங்க. இன்றைய தினத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் என்ன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அதாவது பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செய்யணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து எப்பவும் போல் எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருப்போம். செய்யப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து மறந்துடுறோம் இல்லையா. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இத்தனால் நம்ம மந்திரங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம், பூஜை புனஸ்காரங்களை பற்றி சொல்லியிருந்தோம், வாஸ்துவை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இன்றைக்கி நிறையா பேர் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா எதை செய்யப்படாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக கர்ப்பம் அதாவது மாசமாக இருக்கிறவா இல்லையா, அவளுக்கு வந்து திருஷ்டி அதாவது பூசி நிற்கா தேங்காய் இது போன்ற திருஷ்டி எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்குறி நிறையா பேர் கேட்டிருக்காங்க. சார் நிறையா கேள்விகள் இருக்கு சார், இதெல்லாம் நீங்கள் ஆன்மீக தகவல் மூலமாக சொன்னால எங்களுக்கு பயனாக இருக்கும். இனிமேல் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலாக மாற்றிட்டோம்னா இது வரைக்கும் நம்ம யாருமே அப்படி இருந்ததில்லை இல்லையா. சரி இனிமேல் நம்ம நிகழ்ச்சி அந்த மாதிரியும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஆக இந்த கர்ப்பமாக இருக்கிறவா இங்கே வந்து பூசணிக்காய், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தேங்காய், அதே போன்று பார்த்துட்டோம்னா அந்த திருஷ்டி சுத்திர வழக்கங்கள் நம்ம வார வாரம் பண்ணலாமா பண்ணப்படாது, அதாவது எப்பத்திலிருந்து பண்ணப்படாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அவள் 1.5 மாதம் அதாவது 48 நாட்கள் 50 நாட்கள்லேருந்து அவளுக்கு நான் வந்து இந்த மாதிரி மாசமான தருணம் தெரிகிறதுலேருந்து அவள் வந்து இந்த திருஷ்டி சுத்திர வழக்கத்தை எடுத்து விட வேண்டும். எப்போ வரைக்கும் இது வந்து இருக்கப்படாது, குழந்தை பிறக்கிற வரைக்கும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து இருக்கப்படாது. புண்ணியாவாஜனம் கழித்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி சிந்திக்கணும். ஆக திருஷ்டி சுத்துறதுனா என்ன எப்படி சுற்றுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப திருஷ்டின்னு சொல்லுவாள். அதாவது பொண்ணுனுடைய அம்மா அல்லது மாமியார் அல்லது ஏதாவது சுபாசினி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு காசை ஒழிஞ்சு வைப்பாள், அதாவது காசு அழித்து சுவாமிகிட்ட ஒழிஞ்சு வைப்பாளாம். அதனால் அந்த மாதிரி தான் திருஷ்டி சுத்துற வழக்கங்கள் இருக்கும்.
அது சீமந்த கல்யாணங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில பேர் சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன். தேங்காய் சுத்தி உடைக்க அந்த மாதிரி நிச்சயமாக பண்ணக்கூடாது. ஆக திருஷ்டி சுத்திர வழக்கங்கள் பார்த்துட்டேல்னா காசில் ஒழிஞ்சு வைக்கலாம். அந்த காசு எடுத்து ஒழிஞ்சு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. தானிய திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அது சீமந்த கல்யாணத்தப்போ பண்ணக்கூடிய ஒரு திருஷ்டியாக இருந்துட்டுருக்கும். சுபாசினி ஆராத்தி, அதாவது திருஷ்டி ஆராத்தி அப்படின்னு எடுப்பாள். இந்த திருஷ்டி சுற்றி ஆராத்தி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும். ஆக மாசமாக இருக்கக்கூடியவ, அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடியவாளுக்கு திருஷ்டி எடுக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தா, அதற்குண்டான இன்னைக்கு வழக்கங்கள் நம்ம பார்த்துவிட்டோம். ஆக இந்த மாதிரி ஆன்மீக தகவல் வித்தியாசமாக பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களுள் இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலாக நம்ம ஆன்மீக தகவல் மாறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்து நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகலா. நன்றி.